புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷய ஒவ்வொரு அணுதினமும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையின் பின் பிரதிபலிப்பை காண்பிக்க காண்பிக்கக்கூடியது நல்லது செஞ்சால் நல்லது வரும் எதிர்மறையான செஞ்சால் எதிர்மறையான வரும்னு சொல்லுவாங்க இது அத்தனையும் நமக்கு பிரதிபலிக்கக்கூடியது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரக நிலைகள் தான் நேரம் காலம் இந்த நேரம் காலத்தை எனக்கு எந்த கிரகம் நல்லாயிருக்கு என் வாழ்க்கையில் எந்த கிரகம் என்னை உச்சத்தில் தூக்கிவிடும் என் வாழ்க்கையில் எந்த கிரகம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நானும் ஒரு நட்சத்திரம் ஆகணும் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அதை உருவாக்கக்கூடியவர் நிச்சயமான ஒரு ஸ்டார் அஸ்ட்ராலஜராக இருக்கணும் அப்போ ஸ்டார் அஸ்ட்ராலஜராக இருந்தால் ஸ்டார் அஸ்ட்ராலஜியை நீங்கள் வந்து பயிற்சி பெறணும் மகேஷ் ஐயருடைய ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்னொரு பேட்ச் நம்ம வந்து தொடங்குகிறோம் ஏற்கனவே கிட்டத்தட்ட நாலு பேட்ச் முடிஞ்சது இப்போ நான் அஞ்சாவது இன்னொரு பேட்ச் வந்து நம்ம தொடங்குகிறோம் இதில் நானும் ஸ்டார் அஸ்ட்ராலஜி பத்து நாள் வகுப்பாக இதை எடுக்கிறோம் இதில் வந்து ஆண் பெரு நிரூபாலனரும் படிக்கலாம் நானும் படிச்சுக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவா உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி நீங்களும் பதிவு பண்ணி கொண்டுக்கலாம் அஸ்ட்ராலஜி எனக்கு முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கணுமா இல்லை நீங்கள் பேசிக்லேருந்து இதை தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப சுலபமான முறைகளில் முதல்ல எனக்கு நான் வெற்றியாளனாக மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் மற்றவங்களையும் உங்களால் மாற்ற முடியும் இந்த அற்புதமான ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு ரொம்ப விசேஷகரமான வகுப்புன்னு சொல்லி சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே வேஸ்ட் பண்ணால் கூட அதை வந்து நம்ம சாப்பிட்ட எச்சிலாக இருக்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்றோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வந்து அதை வந்து பிராணிகளுக்கும் காகத்திற்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பக்ஷிகளுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய கோலம் கூட அரிசி மாவு பிடியில் போடுவாங்க ஏன்னா அதை வந்து எறும்பு சாப்பிடுவான் அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களும் நம்மளுடைய பெரியவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க அதுதான் வேதிக் லைஃப் இல்லையா இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமான ஆகும் ஒரு பருக்கு கூட வீணடிக்கப்படாது சாப்பிட்றதுக்கு பின்னாடி எச்சில் வந்து நம்ம போடப்படாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பட்சிகளுக்கோ இல்லை பிராணிகளுக்கோ கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறது வழக்கமாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் அடுத்து நேற்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி ராசியில் தனுர் மாதம் தான் தனுசு உண்டான தமிழ் மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மார்கழி தான் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறையா பேர் போட்டிருந்தீங்க சரி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்குண்டான அதிபதி யார் இதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி அறிந்தது கையளவு அறியாத உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் பார்த்துட்டேன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க அப்படியே ஒரு வயசானவர் எனக்கு எல்லாமே தெரியும் ஒரு சின்ன பையன் வந்தார் டெய்லி அவர் என்ன பண்ணுவார் அந்த பெரியவர் வந்து அந்த பானை எடுத்துக்கொண்டு நேராக போய் அந்த தண்ணியை ஊற்றுவர் திருப்பி அங்கேருந்து ஒருவர் பானை எடுத்துக்கொண்டு திருப்பி போய் தண்ணி ஊற்றுவேன் திருப்பி வருவர் திருப்பி பானை எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றுவர் இப்படி அழகாக அந்த பழக்கத்தை வச்சுட்டு இருந்தார் அதை பார்த்துட்டு சிறுவர் இவனுக்குள்ளே ஒரு ஐடியா தோணியது இன்றைக்கெல்லாம் நிறைய குழந்தைகள் பார்த்துட்டேன்னா அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு முறை நான் இருந்தேன் அந்த ஆன்லைன் கிளாஸ் ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் குழந்தை வந்து அழகாக என்ன பண்ணுற கீழே அந்த ஸ்டூல் எடுத்து வச்சு அந்த ஸ்டூலுக்கு மேலே ஒரு தலகாணி வச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக வைக்கிறது அவர் வந்து ஸ்டூல் இல்லை சார் அதனால தான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறார் ஆனால் அவங்க குழந்தை வந்து அழகாக அதுக்குண்டான பில்லோ வச்சு அந்த லேப்டாப்பை வச்சு கொடுத்தோன்னா அவர் முகத்துக்கு நேராக வந்தது அவர் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியப்பட்டார் பரவாயில்லையே என் தான் சார் இப்படி வச்சு கொடுத்தான்னு சொன்னார் அந்த மாதிரி அந்த மாதிரி இன்றைக்கி குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்லையா அதே மாதிரி இந்த பெரியவர்கிட்ட அந்த குழந்தை சொல்லித்தான் நான் உங்களுக்கு வேணா உதவி செய்கிறேன் சேச்சி போப்போ உனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது இல்லை நான் வேணால் உதவி செய்கிறேன் சேச்சை உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் அப்போ அது என்ன பண்ணித்தான் மர மரத்துலேருந்து லேசாக ரெண்டு சின்ன கார்க்கு மாதிரி அதாவது கார்க்குனா சின்ன ஒடிச்சு வந்து அதை கொண்டு வந்து கொடுத்து கொண்டு வந்து எடுத்து அதை அவர் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற பானையை நாலஞ்சு கொத்து கொத்தி விட்டுதான் அவருக்கு ஒரே கோபம் என்ன விளையாடுறியா பானையை கொத்தி விட்டு திருப்பி எப்படி போய் பானை வாங்குறது இந்த கார்க்கு போய் உடச்சி உடச்சி கொண்டு வந்திருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டுக்கோ அப்போ அவர் சொன்னாரா அந்த குழந்த சொல்லித்தான் இல்லை தாத்தா ஒரு காரணமாக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பானை இது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்க்கை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை மோந்ததுக்கப்புறம் கார்க்கை எடுத்தா எடுத்ததுக்கு அப்பறம் பார்த்துட்டேன்னா அழகாக அந்த செடிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ஓட்டையை போட்டிருக்கான் அந்த பானையை நடுவில் கொண்டு போனால் போதும் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய செடிகளுக்கு தானாகவே அந்த தண்ணி போயிடுறது அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு விட்டுட்டே அவர் போகிறார் அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணி கிடச்சிடுறது ஏன்னா அது ரொம்ப சின்ன செடி தான் அப்போ அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆஹா நான் பத்து தடவை சேர்ந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்து தடவை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே ரொம்ப அழகாக ஒரே க்ஷணத்தில் ரெண்டு செடிகளுக்கும் படுற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்தியே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் அப்போ கருந்து கையளவு அறியாத உலகளவாக இருந்துட்டுருக்கு நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் வைகாசி மாதம் இருபதாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி இன்றைய திதி அஷ்டமி காலை ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் வரை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம் கடகராசி சிம்ம ராசி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே எடுத்த காரியத்தில் நிறைய உறுதியாக இருப்போம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணின்னு இருக்கும் விடாத உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நகைக்கடை வச்சுட்டு இருக்கவா கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்குறவங்க அதே சமயத்தில் உணவு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு காய்கறி விற்பனை பண்ணவா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்குவா கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க வீட்டிலருந்து சாப்பாடு செஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அந்த டெலிவரியில் வொர்க் ஒர்க் பண்ணின்ிருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடியதார்கள் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசன்பர்களை ரிஷபராசினியர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் நமக்கு உடம்புக்கு எது சரி எது தவறு நமக்கு வந்து இந்த உணவை சாப்பிட்டா நமக்கு சேர்மானம் இருக்காது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கடைப்பிடிச்சுக்கணும் இல்லை அவள் சொல்கிறா வா சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட்றத தவறாக நம்ம உடம்புக்கு விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பிஸ்னஸ் விஷயங்களில் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு போய் அந்த காரியத்தை செய்கிறதோட உட்கார்ந்த இடத்துல அந்த காரியத்தை சாதிச்சு விடுவீங்க நிறையா காரியங்கள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை கொடுக்குதாக வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோம் இடமாற்றது பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலம் தரும் இன்றைய தினத்திற்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே நிறைவான நாள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நான் இதை கற்றுன்ட்ருக்கேன் இதை கற்றுனதுக்கப்புறம் இதை இந்த தொழில் பண்ணலான் இருக்கேன்னு நினச்சின்னு இருக்கிற வெற்றிகள் உண்டு அனிமேஷன் ஐடி சம்மந்தமான ஒர்க் பண்ணின்னு இருக்கிற வெற்றிகள் உண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் அஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு என்பர்கள் நிறைய காரியங்களில் பண வரவுகள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு உங்களுடைய பேச்சு பெரிய பலன்களை தரக்கூடியதாக ஆயில் நட்சத்திரத்திற்காக சற்று கவனம் என்பது தேவை விடாத உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் வீட்டில் சில பொருட்கள் வாங்கணும்னு வச்சுட்டுருக்கிறவர்களுக்கு வாங்கி அதன் மூலமாக திருப்தி அரப்பை இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிகிட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய முறையில் நம்ம இதை அப்படியே தொழிலை மாற்றிக்கினுமே சில விஷயங்கள்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறின்றோம்னா நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்குங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு கொண்டு வரும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று பல வர்ண வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசு என்பர்களே சில நேரங்களில் யதார்த்த விஷயங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் போகும் மகநட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று இன்றைக்கி யாராவது இவா பேசுனா அவா பேசினா அவா சொன்னால் இவா சொன்னான்னு கேட்டால் அது இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுருக்கும் பூர நட்சத்திரத்துக்கு சிறப்பு உத்தர நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முக்கியமான முடிவுகளில் கையெழுத்து போடும்போது சற்று ஒன்றுக்கு நாலு முறை கவனம் தேவை வாழ இந்த பொறுப்பில் நியமிக்கும் போது எங்கள் செய்வாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுக்கும் ஆஃபீஸில் சில விஷயங்கள்லாம் சில மாற்றங்கள் எடுத்து பண்ணுவீங்க அது உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் பண விஷயங்கள்லேயும் அக்கௌன்ஸ் விஷயங்கள்லையும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வேலை ஆட்கள்லையும் சிம்மராசி என்பர்களுக்கு ஏதேனும் வீடு வாங்கலாம் இடம் வாங்களா அப்படிங்கிற எண்ணம் தோணும் வீடு மாற்றணும் நினச்சிட்டு இருக்கிறவோ தாராளமாக மாற்றலாம் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே கன்னிராசினேர்கள் யதார்த்தமான பயம் இந்த காரியம் நடக்குமா அந்த காரியம் நடக்குமா இது ஆயிருமோ அது ஆயிருமோ பயத்துக்கு கூட சேர்ந்து இன்னும் யாராவது அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணான்னா அதை விட பயமாக தைரியம் சொல்கிறவா இருக்கணும் கவலையே படாதீங்கன்னு சொல்கிறவா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் என்ன இப்படி தப்பானா என்ன இதுலேருந்து மாறி வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிற அளவுக்கு சில விஷயத்தை பேசக்கூடிய வாழாக இருக்கணும் தான் மோட்டிவேஷ்னல் நமக்கு தான் ஒரு பெரிய மருந்து ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷனாக பேசுகிற வாழ்க்கை நம்மளுடைய பேச்சைகளை வச்சுக்கணும் நெகட்டிவாக பேசுகிறவாட்டை பேசப்படாது கன்னிராசி என்பர்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா ஹவுஸ் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாள் சோப்பு ஊதுபத்தி ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா அதே சமயத்தில் பார்த்துட்டினா வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த தரைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி வச்சு இருக்கிறவா உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டுவா அனுகூலியம் தரக்கூடியதாக என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே நல்ல நாள் சார் நல்ல நாள்னு சொன்ன காலையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அவா முஞ்சியை காமிக்கிறா நான் முஞ்சியை காமிக்கிறேன் என்ன இப்படி கொஞ்சம் நேரம் இருக்குங்க அதுக்கப்புறம் மாறிடும் ஒரு விஷயத்தை கோவப்பட்ட விஷயத்தை நகைச்சுவையாக மாற்றிடுங்க அது பெருசாக இம்பேக்ட் கொடுக்காது வேலை வாய்ப்பு கூடி வரும் வேலையில் இருக்கிறவா தொழில் ஆரம்பிக்க தொழில் ஆரம்பிச்சுன்னு இருக்கிறவா இன்னும் மேலே தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சேராசி என்பர்களே போட்டி போட்டுன்னு ஒரு காரியத்தை பண்ணுவேன் எல்லாருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி அப்பப்போ தோணும் சரி கொஞ்சம் நேரம் தனியாக போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறது திருப்பி யாராவது வந்து பேசுனா அந்த இடத்த விட்டு தனியாக போகிறோம் யோசிப்பில் இப்படி யோசிச்சு யோசிச்சு பல பிஸ்னஸில் பல யோசனைகள் வரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே சக்சஸ் ஆகுங்க ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறவா ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு துணி சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அனுகூலியம் தரக்கூடியதாக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள் சில யோசனைகள்லாம் பண்ணுவீங்க இந்த வழியில் போனோம்னா ரொம்ப கஷ்டம் இந்த வழியில் போனால் ரொம்ப ஈஸி ஸோ இதை நம்ம எடுத்து பண்ணுவோம் நிச்சயம் ஜெயிப்போம் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கணும் அப்பப்போ ஞாபகம் அருது இருந்துருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியாதவாட்ட செல்ஃபோனை கொடுத்தோ லேப்டாப் கொடுத்தோ கீழே போட்டுருவோம் ஸோ வாகனத்தை இரவலுக்கு கொடுக்கறது புஸ்தகத்தை கொடுக்கறது உங்களுடைய பொருட்களை கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை இந்த தினத்தில் தனுர் ராசு என்பர்களுக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் நான் அதுக்கு உண்டான மனசில் கனவுகள்லாம் இருக்குன்னு அந்த கனவு மெய்ப்படும் தனுர்ராஸ் என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வருடங்கள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகாராசு என்பார்கள் வரவுகள் இருக்கும் செலவுகளும் இருக்கும் வரவும் உண்டு செலவும் உண்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அழகாக எடுத்து நடத்துவேன் சார் என்ன சார் இவ்வளோ செலவாகிறது இப்படி செலவானால் என்ன பண்ணுறது வேலை ஆட்கள் சரியா நிற்க மாட்டீங்கடா நான் ஒன்று பேசினா இவா ஒன்று பேசுகிறா இவா ஒன்று பேசுனா நான் ஒன்று கான்ட்ரவர்ஷை இவ்வளோ உதவி செய்யணும் அப்பவும் இப்படி பேசுகிறாள் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை விட்டு கொடுங்க ஒரு நாள் கொடுங்க அடுத்த நாள் எல்லாமே சரியாயிடும் இந்த கவலைகள் போகும் ரொம்ப பிடித்தமானவா வெல் விஷயிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம் அவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசும்போது அவளுடைய கஷ்டத்தை சொல்லும்போது இது நமக்கு எவ்வளவோ தேவலைன்னு உங்களுக்கு தோணும் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும் புஸ்தகம் படிக்கிறத நிறைய படிச்சுட்டு இருந்தது திருப்பி விட்டுட்டு திருப்பி தொடருங்க நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இன்றைய என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டானது சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே யதார்த்த தடங்களை அந்த தடங்களை தாண்டி வந்துடுவேன் மனக்கவலைகள்லாம் போடும் இது நினச்ச நடக்கலை நினச்ச நடக்கலை நினைச்ச நடக்கலைன்னு அது யோசிச்சுன்னு இருக்கிறத விட அந்த காரியத்தை நடக்கிறதுக்கு என்னங்கிறத பாருங்கள் அது சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஃபோனில் பேசக்கூடிய வாய்ப்புகள் அவங்க உங்களுக்கு உதவி கேட்டு நீங்கள் அதை உதவியை செய்கிறது இல்லைன்னா நீங்கள் உதவி கேட்டு அவா செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் புதிய பொறுப்புகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மீனராசி என்பர்களை வெற்றி உண்டு லாபம் உண்டு தூரத்தில் சொந்த பந்தால் வாழ்க்கை ஏதேனும் உபாதைகள்லாம் மன வருத்தப்படுவேன் சகோதர சகோதரிக்கு படிப்பு வேலை திருமணம் போன்ற நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்வேல் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதற்கு சின்ன 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 விஷயத்தை பயிற்சியாக எடுத்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது மன வருத்தப்படுவேன் ரொம்ப அன்பான இதாக பேசும்போது மன கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபர மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேருக்கு ஜோதிட ரீதியான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சர்ப்பதோஷம் இந்த சர்ப்பதோஷங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான தோஷங்க ராகு கேது ராகு கேது எந்த இடத்துல எந்த கிரகங்கள் கூட இருக்கோ அந்த கிரகங்களை தன் வசப்படுத்தும் சொல்லுவேன் தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸில் படுத்திடும் ராசியாதிபதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் நட்சத்திராதிபதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ராகு கேது இந்த ராகு கேது இருக்குங்காட்டி தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் எமோஷ்னலாக நம்மளால் பாதிக்கப்படுறது உதாரணத்துக்கு பார்த்துட்டுனா ரொம்ப பாசம் வச்சவா திடீர்னு பேசாம விட்டுடுவா அதே மாதிரி ரொம்ப பிரியமானவா திடீர்னு பார்த்திங்கன்னா கோவிச்சுப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யதார்த்தமாக ராகு கேது நித்தியமான நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கொடுக்குறது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறையா பேர் முயற்சி எடுப்பா பலன் கொடுக்காமல் இருக்கும் சொல்லுவாங்க சார் தன்னூற்றெட்டு பர்சன்ட் போயாச்சு சார் என்னமோ ரெண்டு பர்சன்ட் தடங்களாயின்ண்டே இருக்குது நான் பண்ணாத முயற்சி இல்லை செய்யாத வேலையில்லை எல்லோரும் முயற்சி எடு முயற்சி நானும் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கா சில பேர் லைஃப்பில் திருமண தடங்களை கொடுக்கறது சில பேர் லைஃப்பில் கு பாக்கியத்தை தடங்களை கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி ராகு கேதுனுடைய பல்வேறு விதமான தோஷங்கள் தீர்றதுக்கு ஒரு சிறிய மந்திரம் இந்த மந்திரம் வந்து சின்ன மந்திரம் ஆனால் பவர்ஃபுல்லான மந்திரம்னு சொல்லுவாள் அதை எப்போவுமே சொல்லுவாள் மூர்த்தி சிறிசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவா அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான இந்த மந்திரம் ராகு கேது தோஷத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல் மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது நெகட்டிவிட்டியை நம்மகிட்ட இருந்து போக்க விட்டுரும் அதே மாதிரி பார்த்தோம்னா ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்றைக்குமே அம்பாளுடைய சக்தி இருந்துட்டால் எந்த காரியத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லலாம் அம்பாள் தான் சக்தி ஸ்வரூபம் அம்பி தான் சக்தி ரூபம்னு சொல்லலாம் நீங்கள் இன்றைக்கும் பார்த்துட்டு இல்லைனா அங்காள பரமேஸ்வரி சமயபுரம் மாரியம்மன் போன்ற பல்வேறு தெய்வங்களுக்கு மேலே பார்த்துட்டேன்னா சர்பம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த சர்பத்தை தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி அம்பாள்ட்டு உண்டு இன்றைக்கும் மாரியம்மன் கோயிலில் அந்த உடுக்கை இருக்கும் உடுக்கு மேலே சர்பம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் நம்மளுடைய நாக சர்ப விஷயங்களை பற்றி பிரதிபலிக்கக்கூடியது ஆக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை பெருக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாத இதே இந்த நாகர குண்டலினி சக்தியாகவும் சொல்லப்படுகிறது ஆக ரெண்டு விதமான விஷயங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உபயோகரமாக இருக்குது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போகிறதுக்கும் ராகு கேதுவுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த மந்திரம் கட்டுப்படுறதுக்கும் கட்டுப்படுறதுக்கும் இந்த மந்திரம் உபயோகரமாக இருக்குது ஓம் காகினி நாக நர்த்தகி ஓம் காகினி நாக நர்த்தகி ஓம் காகினி நாக நர்த்தகி இந்த மந்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றம் கொடுக்கும் டெய்லி நூற்றி எட்டு முறை அல்லது எத்தனை முறை உங்களால் ஜபிக்க முடியுமோ உரு ஏற்ற முடியுமோ அத்தனை வகை உங்களுக்கு அதற்குண்டான பலம் பலம் தெரியும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ எஸ் ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸ் நடக்கிறது நீங்கள் பயிற்சி பெறுங்க நீங்களும் ஸ்டார் அஸ்ட்ராலஜர் ஆகுங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷர் முருகா வெற்றிவேல் வெற்றி வேல்முருகனுக்கு கரகரவுகிறார் நன்றி